வாகனம் ஓட்டும்போது உங்கள் கார் சீட் பெல்ட்டை கட்டாயம் அணியுங்கள். நீங்கள் ஒரு பயணியாக பின்புறத்தில் அமர்ந்திருந்தாலும் சீட் பெல்ட்டை கட்டாயம் அணியுங்கள். பகல் அப் எங் இந்தியா பி த பெட்டர் கை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹுண்டாய் மோட்டார் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். அரசியல் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை சிதைக்கிற ஒரு ஆட்சி பெரும்பான்மையோடு இன்றைக்கு ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தால் அடுக்கடுக்காக அநியாயங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இன்னும் 9 மாதத்திலே நடக்க இருக்கின்ற பொது தேர்தலில் நாடு விழித்துக் கொள்ளவில்லை என்றால் எதிர்காலத்தில் நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது மெல்ல மறைந்து ஒற்றை ஆட்சி வந்துவிடுமோ என்ற அச்சம் உருவாகி கொண்டிருக்கின்றது. இது ஏதோ கற்பனையினால் எங்களுக்கு எதிர்முகாமில் இருக்கிறவர்கள் ஆளுகிறார்கள் என்ற ஆதங்கத்தினால் பேசுவதல்ல, அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பேற்ற 9 ஆண்டுகளில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய அத்தனை சட்டங்களும் மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பதாக, மாநில எல்லைக்குள் அத்துமீறி நுழைவதாக, மதச்சார்பின்மை என்பதற்கு மாசு விளைவிக்கின்ற வகையில் இந்த நாடு எல்லாவற்றிலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுகிற போது அதை தடுக்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய அறிஞர் அண்ணா அவர்கள் நினைக்கிற போது நெஞ்சு நிகழ்கிறது. அவர் மறைவதற்கு மிக குறுகிய காலத்திற்கு முன்னால் எப்பொழுதும் தம்பிக்கு என்றவர் மடல்கள் தீட்டுகின்ற இயல்பும் பழக்கமும் உடையவர். கலைஞர் உடன்பரப்பு என்று எழுதியதைப் போல இடையிலே அவர் முதலமைச்சரான காரணத்தினால் அதுபோன்ற மடல்களை எழுத முடியாத ஆதங்கத்தோடு காஞ்சி இதழில் அவர் மறைவதற்கு முன்னால் வந்த பொங்கல் இதழில் மலரில் ஒரு கடிதம் எழுதுகிறார். என் மனதிற்கு பிடித்த செயல் என்பது உன்னோடு உரையாடுவது, எனக்கு மகிழ்ச்சி தருவது என்பது மக்களோடு நான் உறவாடுவது, ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பில்லாமல் போய்விட்டது, நான் சூழ்நிலையின் கைதியாக இருக்கிறேன் என்று எழுதுகின்ற அந்த கடிதத்தில் அண்ணா உச்சகட்டமாக சொல்கிறார், நான் நினைத்துக் கொண்டு பொறுப்பேற்றது ஒன்று, நான் பதவி தேடி அலைகிறவன் அல்ல என்பது உனக்கு தெரியும். இந்த மாநிலத்து மக்களுக்கும் மொழிக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று பொறுப்பேற்றிருந்தாலும் ஒன்றியத்திற்கு கட்டுப்பட்டு கிடக்கின்ற அதிகாரம் இல்லாத ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் என்ற வேதனையில் நான் திடமும் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். எனவே மக்கள் மத்தியில் இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும், மாநிலங்களுக்கு உரிமை பெற்றாக வேண்டும் என்ற உணர்வினை ஏற்படுத்த வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது என்று எழுதினார்கள். ஆட்சி மொழி சட்டம் என்று ஒன்று இருக்கிறது, அதில் அவ்வப்பொழுது தேவையான நேரத்தில் திருத்தங்களை செய்வார்கள், அதற்கு விதிகள் கொண்டு வருவார்கள். அப்படி ஒரு விதி எழுதுகிற போது எல்லா மாநிலங்களுக்கும் இனிமேல் சுற்றறிக்கை இந்தியிலே தான் அனுப்பப்பட வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கையை விதியின் மூலமாக கொண்டு வருகிறார்கள். அந்த விதியை எழுதுகிற போது ஒரு வார்த்தை சேர்க்கப்படுகிறது, என்ன தெரியுமா? This applies to the whole of India except தமிழ்நாடு என்று வருகிறது. மறந்து விடாதீர்கள், அரசாங்கம் எல்லா மாநிலங்களுக்கும் எழுதுகிற சுற்றறிக்கைகள் இந்தியிலே தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற போது இது தமிழ்நாட்டை தவிர என்று சொல்லுகிறது என்றால் தமிழ்நாட்டை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது என்று அர்த்தம். இங்கே அப்படி ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். இன்றைக்கு தமிழை புறக்கணிக்க முயல்கிறார்கள் ஒன்றியத்தில் இருப்பவர்கள். அதனாலெல்லாம் தமிழ் மங்கி விடாது, அழிந்து விடாது. சட்டமன்றத்திற்கு வருகிற ஆளுநர் அரசாங்கம் எழுதி கொடுத்த அந்த அறிக்கையை படிக்காமல் உரையினை படிக்காமல் விருப்பத்திற்கு வார்த்தைகளை நீக்குகிறார், வார்த்தைகளை சேர்க்கிறார். காரணம், நான் ஆளுநர், என்னை யாரும் ஒன்று செய்ய முடியாது என்ற எதேச்சாதிகார மனப்பான்மை. ஆனால் என்ன நடந்தது? அவர் தன்னுடைய குணத்தை காட்டினார். அவர் எழுந்து வெளியே செல்வதற்கு முன்பாகவே முதலமைச்சர் எழுந்து சொன்னார், அவர் பேசியது எதுவும் குறிப்பில் ஏறாது, ஏற்கனவே சட்டமன்ற சபாநாயகர் படித்தது மட்டும்தான் அதில் பதிவாகும் என்று உடனடியாக அவர் முகத்துக்கு நேரே சொல்கிற துணிச்சல் தமிழ்நாடு முதலமைச்சர். அவர் போகிற போது முதலமைச்சர் ஒரு சிரிப்பு சிரித்தார் பாருங்கள், அந்த சிரிப்பினுடைய பொருள் இதுதான் தமிழ்நாடு என்று அவருக்கு உணர்த்துவதாக இருந்தார். நீதிமன்றத்தில் அவர்கள் மீது வழக்கு தொடர முடியாது. தெரிந்து கொள்ளுங்கள், இந்த நாட்டின் உச்சகட்ட அதிகாரம் என்பது குடியரசுத் தலைவர், புரோட்டோகால். இரண்டாவது துணை குடியரசுத் தலைவர், மூன்றாவது பிரதமர், நான்காவது உச்ச நீதிமன்ற நீதிபதி அல்ல, துணை பிரதமர் அல்ல, ஆளுநர் என்பவர் வருகிறார்கள்.
அவர்களுக்கு அரசியல் சட்டம் தருகிற பாதுகாப்பு, இவர்கள் மீது நீதிமன்றங்களில் வழக்கு தொடர முடியாது. வழக்கு தொடர்ந்தால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று கைவிரித்து விடுவார்கள். எனவே நீதிமன்றம் போக முடியவில்லை. நாடாளுமன்றத்தில் எங்களால் பேசி நியாயம் பெற முடியவில்லை. குடியரசுத் தலைவர் மன்றாடி பார்த்தோம், எந்த விதமான விடையும் கிடைக்கவில்லை. எங்களுக்கு இருப்பது நீங்கள் தான். மக்கள் மன்றத்தின் முன்னால் வந்திருக்கிறோம். பண்பாடுகள், கலாச்சாரம் இவை எங்களுடையது என்று சொல்கிறீர்களே, அந்த தனித்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும். யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமையை காண்போம். நான் தமிழன் தான், அவர் தெலுங்கு பேசுகிறவர் தான், இவர் மலையாள மொழிதான், அவர் மராத்தி தான், ஆனால் நாங்கள் ஒன்று சேர்ந்து வருகிறோம் அல்லவா, அதுதான் இந்தியாவின் பரிசரம். ஆனால் எல்லாவற்றையும் ஒன்றாக்க முயன்றால் அது சரியாக இருக்காது. எவ்வளவுதான் நீ செய்தாலும் அது ஏற்புடையதாக இருக்காது என்கிற போது இந்த தனித்தன்மையும் பாதுகாக்க வேண்டும், இந்தியாவும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற உணர்வுடையவர்கள் நாங்கள் மட்டுமே. எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு. எங்களுக்கு தேவை நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருங்கள். உங்களை, உங்கள் எதிர்கால சந்ததியினரை, இந்த நாட்டின் மாண்புகளை, அரசியல் சட்டத்தின் பெருமிதத்தை, எல்லாவற்றையும் பாதுகாக்க நாங்கள் எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி 2024 தேர்தல் தான் இந்தியாவின் எதிர்கால போக்கினை, இந்தியாவின் எதிர்கால அரசியலை, இந்தியாவில் எப்படிப்பட்ட ஜனநாயகம் இருக்கப் போகுது என்பதை தீர்மானிக்கிற தேர்தல். எனவே எப்பொழுதும் போல் இருந்து விடாமல் உறுதியாக ஒட்டுமொத்தமாக எழுந்து நிலங்கள். தமிழ்நாடு 39 தேர்தலிலும் வெற்றி பெறும் நம்முடைய கூட்டணி, நமக்கு நம்பிக்கை இருக்க. மற்ற மாநிலங்களும் அதுபோல வெற்றி பெற்று ஒன்றியத்திலே இந்தியா கூட்டணியின் ஆட்சி மலரட்டும், எதிர்கால வாழ்வு செழிக்கட்டும், இந்தியா தனித்தன்மையோடு விளங்கட்டும் என்று